கண்ணாடி பார்க்குறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு அடிக்டான விஷயம். எதுக்கு பார்க்குறோம் ஏன் பார்க்குறோன்னே தெரியாமல் சும்மா பார்த்துட்டு இருப்போம், அதை விவரிக்கலாம் முடியாது. ஸோ நம்மளுக்கு இது பழக்கப்பட்ட விஷயம். ஆனால் விலங்குகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபேஸ் ரியாக்ஷன் அதோட ரிஃப்ளெக்ஷன்லாம் பார்த்துருக்காது, தண்ணியை தாண்டி வேற எங்கேயுமே பெருசாக பார்த்துருக்காது. ஸோ அது ரிஃப்ளெக்ஷனாக ஃபஸ்ட் டைம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஸோ இன்றைக்கான வீடியோ அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மிரர், ஸோ இது ஒன்று இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நான் 3 மிரர் வச்சுருக்கேன். ஸோ எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பூனையோ இல்லை ஒரு நாயோ இல்லை ஒரு மாடையோ விடுறோம் அப்படின்னா, ஸோ அது வந்து அதை மட்டும் பார்க்காம சுற்றி 3 கிளாஸ் இருந்ததுன்னா 3 பூனை 3 இருக்குன்னு நினைக்கும். ஸோ அப்போ தான் அதோட பயம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒன்று இருக்குது அப்படின்னா அது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், நிறையா இருந்தால் தான் பயப்படவே ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் என்ன பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதோ இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 மிரர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸோ ஒரு மிரரை வந்து நான் இப்படி வச்சுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரியே இப்படி ஒன்று இப்படி ஒன்று, ஸோ அந்த ஆர்டர் வச்சுட்டு வரேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி 3 அப்படி வச்சாச்சு. ஸோ 3 வச்சதுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த பக்கம் ஒரு சாப்பாடு வைக்கிறோம் அது கிட்ட வந்து பார்க்குறப்ப அதுமாரி 3 ரிஃப்ளெக்ஷன் தெரியும். ஸோ ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நோட் பண்ணலாம்ல. என்னென்ன அனிமல்லாம் வச்சு செக் பண்ண போகிறோம்னு சொல்லி எங்களுக்கே ஐடியா இல்லை, என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுமாரி பேக்கெட் ஐட்டம்லாம் கொடுத்து பழக்கப்படுத்துறதில்ல, பட் இதை போட்டோன்னா உடனே ஓடியாரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி பேக்கெட் ஐட்டம் நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபுட்டு இருக்குது, கரெக்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ பூனையை கூட்டு வந்து உட்கார வைக்க போகிறேன். அது அது சாப்பிட்றப்ப அதில் இருக்க ரியாக்ஷனை பார்த்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். எனவே சிம்ரன் ரவுண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க பூனையை வச்சு தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து மொத்தமாக 2 பூனை, எங்கள் வீட்டில் 2 பூனை தான் இருக்குது. ஸோ 1 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன், 1 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோமதி. ஸோ இது 2 வச்சு தான் காம்படிஷன் பண்ண போகிறோம். ஐ திங்க் இதை காம்படிஷன்லாம் சொல்ல முடியாது, எத்தனை தடவை அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து அது ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத வச்சு நம்ம ஒரு பாயிண்ட் கொடுப்போம். எனவே இதுக்கப்புறம் நம்ம இங்கே பேசிட்டு இருக்க தேவை, அந்த இடத்துல உள்ள போனவனே வந்து பாத்தீங்கன்னா கோமதிக்கு ஒரு மாதிரி குழப்பம் வந்துருச்சு. என்னடா அது, நம்மள மாதிரியே ஒண்ணு இருக்கேன்னு சொல்லி 2-3 நிமிஷம் அந்த மேலையும் கீழே கண்ணாடி பாத்துக்கிட்டே இருந்தது. பட் சிம்ரன் அந்த கதையே வேற. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோழி அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்தா என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ 2 கோழியுமே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம், பிராய்லர் கோழி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி. ஸோ ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டப்பு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குது. ஸோ இதை வந்து அது சாப்பிட வரப்போ அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்க்கும். ஸோ அது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நின்னதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். A few moments later. லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆச்சு, ரொம்ப பெரிய ரியாக்ஷன்லாம் கொடுக்கல. அது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் தானே அது வேற யாரான லைட்டாக எடிட்டி பார்த்துச்சு. பட் கீழே இருந்த அரிசியோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கண்ணாடியில் தெரிஞ்சு. ஸோ அதை வேறு லைட்டாக கொத்தி செக் பண்ணி பார்த்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது. 2வது நம்ம ட்ரை பண்ண போகிறது, அந்த ஃபஸ்ட்டு கோழி கொடுத்த ரியாக்ஷன் முத கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கொடுக்கல. அதாவது நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி பண்ணோம்ல, அது எதுவுமே பண்ணல, அப்படியே தட்டி மாட்டாட்டு அப்படியே இருந்தது. எனவே இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூண்டில் வளர்த்த கோழி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிராய்லர் கோழி, இது வந்து நாட்டுக்கோழி. ஆனால் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தீனி போட்டு வளர்த்த கோழி தான். பட் இதில் இருக்கிற ஒரு ஆக்டிவ்னஸ் கூடுமே இதில் இல்லை.
எனவே ஆனால் இதே நம்ம வந்து ஒரு சண்டை கோழி கொண்டு வந்திருந்தோம்னா கண்டிப்பாக அது ரியாக்ஷன் கொடுத்துருக்கும். பட் அது கிடைக்கல. எனவே ஒரு 30,000 லைக் வந்ததுன்னா நான் அதை கண்டிப்பாக பார்ட் டூவில் போட ட்ரை பண்ணுறேன். அடுத்து நெக்ஸ்ட் நான் ஆடை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூனை வச்சு ட்ரை பண்ணோம். ஓரளவு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிசல்ட் நல்லா கிடச்சிது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோழி, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆடு. அதோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்தா என்ன ரியாக்ஷன் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்மில் இருக்காரு. எனவே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே கொடுத்துட்டு இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம கண்ணாடி வச்சிருக்கோம். ஸோ ரெக்கார்டாக இருக்குல்ல அந்த கேமரா. ஸோ இதை வந்து நம்ம அந்த போடுவோம். சாப்பிட்றப்ப என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடை வச்சு நம்ம அந்த கிளாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து அந்தளவு அந்த ரியாக்ஷனும் பெருசாக கொடுக்கல. ஸோ அது அது ஃபேஸை பார்க்குது, பட் அது ஏதோ நினச்சிட்டு விட்டுருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாயை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ பூனை இருக்கிற ஆக்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாய்க்கும் இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆசை. பட் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாய் கிடையாது. அப்பப்போ எங்கள் பூனைக்கு வைக்கிற சாப்பாடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய் நைஸாக திருடுத்தனமாக வந்து சாப்பிட்டு போகும். ஸோ அந்த நாயை ட்ராப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. அவ்வளவுதான், அந்த ஒரே ஒரு ரியாக்ஷன் தான். ஸோ அது யாரோ அப்படின்னு நினச்சிது. பட் அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணிச்சு, நம்ம தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் ஏஜான நாய். ஸோ இந்த நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், கொஞ்சம் பெரிய பூனை, கொஞ்சம் பெரிய பெரிய ஜீவராசிகள், அதாவது வயசில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா, அது ரிஃப்ளெக்ஷனாக பார்த்துருக்குமா என்னன்னு தெரியல. அது அந்தளவு ரியாக்ஷன் கொடுக்கல. பட் சின்ன குட்டிங்க அது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ரியாக்ஷன் கொடுத்தது. பட் இந்த நாய் அவ்வளோதான் கொடுத்துச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நாங்கள் இதோட விடலை. ஒன்று நிறைய ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டோம். பட் நிறைய விஷயம் ட்ரை பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டே போச்சு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோ. ஸோ இதில் என்ன ட்ரை பண்ணுறதை சொல்லிடுறோம். நாங்கள் மாடை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ மாடு வந்து நாங்கள் சும்மா வந்து பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ணாடி கிட்ட கொண்டு போகிறப்ப அது என்ன ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மாடு ரொம்ப பெரிய ரியாக்ஷன் கொடுக்கல, ஏன்னா அந்தளவு கண்ணாடி நாங்கள் ரெடி ஆகலை. ஸோ கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நண்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ பெரிய சைஸ் நண்டு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது உயிரோட நீங்கள் வந்து ரெடி பண்ணி வீடியோ எடுக்கிறது வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், சின்ன நண்டை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதோட ரியாக்ஷன் அது அது மிரரை பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கிதா இல்லை வழி இல்லாமல் நிற்கிதா எதனால் நிற்கிது எங்களால் கணிக்க முடியல. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி மிக்சட் ஃபீலிங் தான். அதில் அப்படியே இருக்குதா நீ அப்படியே நின்றுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் அப்படியே கொஞ்சம் குழப்பி வச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சத்தியமாக எதிரே பார்க்கல. காளியாங்குட்டி பாம்புன்னு சொல்லுவாங்க, விஷம் இல்லாத பாம்பு, ஒரு மூணு பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொத்தாக வந்துச்சு. ஸோ அதுக்கிட்ட மிரரை வச்சு பார்ப்போம். ஸோ அது பார்த்தா கண்டிப்பாக அது ரியாக்ஷன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். அது லைட்டாக ஒரு மாதிரி அள்ளு விட்ட மூமெண்ட்டில் இன்னமும் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் அது ப்ராப்பரான இது கிடையாது. ஏன்னா திடீர்னு நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு கண்டென்ட்டுக்கான ஒரு லீடு ஒரு பொருள் வெளில வருது, அதுவும் டேஞ்சரான பொருள்லாம் என்ன பண்ணுவீங்க, தட்டு தட்டு ஓடி போய் நாங்கள் போய் வச்சு பார்த்தோம். பட் ஓகே, அது சரியாக வரல. எனிவே இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 லைக் மினிமம் வந்து வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கேன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற வேறு ஏதாவது அனிமல்ஸ் வந்து நான் இதில் வந்து ஒரு செகண்ட் பார்ட்டில் போட்டு ஒன்று கொஞ்சம் வேறு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம செகண்ட் பார்ட்டில் போட்டுருவோம். இனிமேட்டு கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இதை எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், பட் இந்த தடவை நான் கரெக்டாக சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். எனிவே வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க. ஆஃப் ஸ்காட் வீடியோ முடிச்சிக்கலாம்.